ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாவில் ஸ்வீட் அதுக்கு ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டோம் இதை வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு எந்த கப்பளவு கோது மாவு எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் முக்கால் பங்கு அளவு வெல்லம் எடுத்துக்க போகிறோம் இந்த வெல்லத்தை நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கோம் இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாய் எடுத்து வைக்க போகிறோம் கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் இப்போது நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ நெய் ஹீட் ஆகிடுச்சு இதில் கோதுமை மாவை கொட்டும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வைக்க வேணா சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோதுமாவை கையில் எடுத்து பார்த்தா கையில் ஒட்டாமல் இருக்கணும் அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய் கூட ஸ்டவ் ஆஃப் பண்ண சிம்மலவே சிம்மில்வே இருக்கட்டும் பாருங்கள் இப்போ இதை கையில் எடுத்து பிடிச்சி பார்த்தா மாவு வந்து கையில் எங்கேயும் ஒட்டக்கூடாது அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே கடாயில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் அந்த தண்ணியில் வெள்ளம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை எடுத்து கொட்ட போகிறோம் இது ஜீராவாக காய்ச்சணும் இல்லை இந்த வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் அதனால் கால் டம்ளர் அளவு தண்ணி மட்டுமே போதும் இப்போது இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கோதுமாவு அதை இதில் கொட்ட போகிறோம் இந்த வெள்ளம் வந்து இதை மாதிரி கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா நுணுக்கிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா கரைஞ்சிருச்சு வெல்லம் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க கோதுமாவை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் சிம்மில் வச்சவே இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா அல்வா பதத்துக்கு திரண்டு வரும் அது வரைக்கும் இதை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் விட்டுற வேணால் ஃபுல்லாக கிளறிகிட்டே இருங்க அப்போ தான் கட்டி கட்டியே ஆகாது இல்லைனா கட்டிக்கட்டியே ஆகிடும் சிம்மில் வச்சு செஞ்சுக்கோங்க பாருங்கள் இப்போ இது அப்படியே அல்வா மாதிரி வானலில் எங்கேயுமே ஒட்டாமல் திரண்டு வரும் இப்போ இதில் உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் நெய் ஆனால் ஆட் பண்ணலை இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம் இப்போ அந்த பிளேட்டு ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணி எடுத்துக்க போகிறோம் நெய் அப்ளை பண்ண பிளேட்டில் இதை எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை ஒரே லெவலில் ஆக்க போகிறோம் சமமாக ஆக்கணும் இது சூடாக இருக்குது அப்படிங்கிறனால இதை ஒரு இலை வச்சு ஃபுல்லாக இதை சமமாக்கிக்கிறோம் இப்போ இதை ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஆற விடணும் ஆற விட்டுட்டு இதை நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்மளுடைய கோதுமை மாவு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்